திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் மின்மயானத்தில் கொரோனாவால் இறந்தவர்களை தகனம் செய்வதற்காக நீண்ட வரிசையில் ஆம்புலன்ஸ்களுடன் உறவினர்கள் காத்திருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திக், கொரோனாவால் இறந்தவர்களை தகனம் செய்ய ஆம்புலன்ஸ்களுடன் உறவினர்கள் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது, அங்கிருக்கும் நிலவரங்கள் என்னவாக உள்ளது, பதிவு பண்ணலாம். வணக்கம் விஷ்ணுபிரியா. கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில மருத்துவமனையில் போதிய படுகை மற்றும் ஆக்சிஜன் வசதி இல்லாததால் மருத்துவமனை வாசலிலேயே சிகிச்சைக்காக ஏராளமானோர் ஆம்புலன்ஸில் காத்திருக்கும் காட்சிகள் தினந்தோறும் நம்மால் காண முடிகிறது. உயிர் பிழைக்க அரசு மருத்துவமனைக்கு செல்லும் போதுதான் இந்த நிலை என்றாலும், சிகிச்சை பலனின்றி இறந்து போனவர்களின் உடல்கள் எரிக்க நீண்ட நேரம் காத்துக் கொண்டிருக்கும் அவல் நிலை ஏற்பட்டிருப்பதாக உறவினர்கள் வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அம்பத்தூர் மின்மயானத்தில் கொரோனாவால் உயிரிழந்தவர்கள் உடலை எரிப்பதற்கு ஆம்புலன்ஸ் வாகனங்களில் நீண்ட நேரம் உறவினர்கள் காத்திருக்கின்றனர். இதனால் சுடுகாட்டின் முன்பகுதியில் ஏராளமானோர் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அணிவகுத்து வரிசையில் காத்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு உடலை எரிப்பதற்கு சுமார் 2 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் ஆவதாக சொந்தங்களை பறி கொடுத்தவர்கள் கூறுகிறார்கள். மருத்துவமனையில் சிகிச்சைக்காக காத்திருக்கும் நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கும் நிலையில் உடலை எரிப்பதற்கும் அதே நிலை இருப்பதாக மக்கள் கண்ணீர் மல்க கவலையோடு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த உடல்களை எரிக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு போதிய வசதிகள் செய்து தர வேண்டும் என உறவினர் கோரிக்கை வைத்துள்ளார்கள். விஷ்ணுபிரியா, விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.